அடியே, பிரியாணியில ஏதாவது கலந்து கொடுத்துட்டியா நீ? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்ப எடுத்துட்டு போன சாப்பாடை என்ன பண்ணீங்க மீனா? வேற என்ன பண்ணிருப்பா? வழியில அவ அம்மா வீடு இருக்கு, அவ அம்மா வீட்டுக்கு போய் உக்காந்து குடும்பத்தோட உக்காந்து சாப்பிட்டுருப்பா. ஏண்டி இந்த வேலையதான் பாத்தியா நீ? நீ தெரியாம எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத. இல்லீங்க, இங்க இருந்துதான் இவங்க அம்மா வீட்டு கொண்டு போய் குடுத்துருப்பா. ஆமா, இது பெரிய தஞ்சாவூர் தானிய களஞ்சியம், இங்க இருந்து அள்ளி அள்ளி அப்படியே குடுக்குறாங்க. இங்க இருந்துதான் வாங்கி சாப்பிடணும்னு என் அத்தை வீட்டுல யாருக்கும் எந்த அவசியமும் கிடையாது. அப்ப எடுத்துட்டு போன சாப்பாடை இவங்க என்ன பண்ணாங்க கேட்டா அவளே சொல்ல போறா. மீனா என்னாச்சு? வண்டியில போகும்போது கீழே விழுந்துட்டியா? சாப்பாடு எல்லாம் கொட்டிடுச்சா? கையில அடிபடுச்சா? எங்க? இல்லங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. வேற என்னாச்சு? அது வந்து நான் அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன், அப்ப வழியில ரெண்டு பெரியவங்களை பார்த்தேன். தாத்தா என்னாச்சு? பசி மயக்கமா? ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட வழி இல்லாம போச்சு. பாட்டி எழுப்புங்க, இதுல சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. ரெண்டு நாளா சாப்பிடலன்னு சொன்னாங்க மாமா. அதை கேட்டுட்டு என்னால சும்மா போக முடியல. அதான் கையில இருந்த சாப்பாடு கொடுத்துட்டு அத்தைக்கு கடையில இருந்து வாங்கிட்டு போனேன். நல்லதுதானே மீனா பண்ணிருக்கிற? இது சொல்றதுக்கே எவ்வளவு தயங்குற? ஏய், எது நல்லது? பசிச்ச வயிறுக்கு சோறு போடுறதை விட ஒரு தர்மம் இருக்க முடியுமா? ஆமாமா, கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடச்ச கதையா? யார் வீட்டு சாப்பாடை கொண்டு போய் யாருக்கு தானம் போடுறது? என்ன பேசுறனே, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்திருக்கா? பிச்சைக்காரங்க கேட்டா அஞ்சு பத்த போட்டுட்டு வர வேண்டியது. எனக்கு கொண்டு வந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுப்பாளா? உங்களுக்கு காது எதுவும் கேட்காம போயிடுச்சா என்ன? அவங்க பிச்சைக்காரங்க இல்ல, செருப்பு தேய்க்கிற தொழிலாளிங்க, உழைச்சு சாப்பிடுறவங்க. உங்க பையன் ஓடுகள் இருக்கான் பாருங்க, அவன் தான் பிச்சைக்காரன். முத்தை இப்ப எதுக்கு தேவையில்லாம மனோஜ் எடுக்கிறீங்க? அவனுக்கு தான் அதுல முன் அனுபவம் இருக்குல்ல. டேய், உன் பொண்டாட்டி செஞ்ச தப்ப மறைக்க பாக்காத. அவ எந்த தப்புமே பண்ணலையே. பா, பாட்டி ஒண்ணு சொல்லுவாங்கப்பா, எல்லா அரிசிலையும் அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்க பேரு தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வீட்டு அரிசியில அந்த தாத்தா பாட்டியோட பேரை கடவுள் எழுதி வச்சிருக்கு. ஆமாண்டா, என் வீட்டு அரிசியில இங்கு பேனா வச்சு அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காக்கும். ஏய், உன் பொண்டாட்டியை காப்பாத்த, இப்படி எல்லாம் சமாளிக்காத. நான் ஏன் சமாளிக்க போறேன்? பெருமையா நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன். என் பொண்டாட்டி புண்ணிய காரியம் பண்ணிருக்கான்னு கண்டதை வாங்கி கொடுத்து எனக்கு காரியம் பண்ண பாக்குற அளவை.